சென்னையில் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 74.62 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 68.79 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் நேற்றைய விலையில் மாற்றமின்றி 1 லிட்டர் ரூபாய் 74.62 ஆகும். டீசல் நேற்றைய விலையில் மாற்றமின்றி 1 லிட்டர் 68.79 காசுகளாகவும் உள்ளது. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு கூட நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என TNPSC தெரிவித்துள்ளது. இதை www.tnpscexams.net மற்றும் www.tnpscexams.in என்ற இணையதளம் வாயிலாக பதவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது. குரூப் 4 தேர்வு வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் புதிய பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் மற்றும் விவசாய தகவல் தொழில்நுட்ப மையத்தை அமைச்சர் வீரமணி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து மகசூல் பெறுவதற்காக புதிய புதிய திட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் விவசாய பயிற்சி மையம் துவக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் வேலூர் சர்க்கரை ஆலைக்கு உட்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வரும் 30ஆம் தேதிக்குள் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். ஆன்லைன் முறையில் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான இணையதளத்தை கோவை மாவட்ட மூத்தோர் தடகள சங்கம் உருவாக்கியுள்ளது. போட்டியில் கலந்து கொள்பவர்கள் ஆன்லைனில் பெயர் பங்கேற்கும் போட்டி, வயது உள்ளிட்ட விவரங்களை இந்த இணையதளத்தில் பதிவு செய்வதோடு கட்டணத்தையும் அதிலேயே செலுத்தும் வசதி ஏற்படுத்தியுள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் சிகாமணி தெரிவித்தார். இந்திய தொழில் கூட்டமைப்பு கருத்தரங்கம் கரூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், தற்போது நடைபெற்ற 2ஆம் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 3.43 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில் முனைவோர்களால் வேலைவாய்ப்பு பெருக்க முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் 825 பேட்டரி பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய மாசில்லா பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் தொழில் முனைவோர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் துவங்கியுள்ள தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணித்துறையின் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விளையாட்டரங்கத்தில் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். நீச்சல், தடகளம், கைப்பந்து, கூடைப்பந்து, இறகுப்பந்து ஆகிய போட்டிகள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெற உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். முருகபவனம் என்ற இடத்தில் சுகுமார் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த நிறுவனம் இரவில் மட்டும் செயல்பட்டு வந்ததும் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை தயாரித்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 5 டன் எடை கொண்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பைகள் மற்றும் அதனை தயாரிக்கும் இயந்திரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட SP நகரில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை மனு கொடுத்துள்ளனர். சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கும் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாக்கடை, தார்ச்சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பிட வசதி உட்பட எதுவும் இல்லை என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையாளர் இதுகுறித்து நேரில் சென்று ஆய்வு நடத்தி பணிகளை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகர காவல் நிலையம் எதிரில் உள்ள கடைகளில் கையில் தேசிய கொடியும் கழுத்தில் வாசகங்கள் எழுதிய அட்டையுடனும் சென்று ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, காந்தி குல்லாய் அணிந்திருந்த அவரிடம் பேசிய போது தனது பெயர் மணிக்கண்ணன் என்றும் தற்சயம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அடுத்த பேரோடு பகுதியில் வசித்து வருவதாகவும் கூறினார். வீட்டுமனை பிரச்சனையில் நிபந்தனை ஜாமீனில் கையொப்பமிட காவல் நிலையத்திற்கு வந்து செல்ல போதிய பண வசதி இல்லாததால் கடைக்கடையாக ஏறி பிச்சை எடுத்து செல்வதாக வேதனை தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும், இணைந்திருங்கள்.
வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடியில் 2000 மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தென்மேற்கு வங்கக்கடலில் கடும் காற்று மற்றும் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் சந்திரா அறிவித்திருந்தார். இதன் காரணமாக தூத்துக்குடியில் 2000 மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் அரசு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள ஆர்கேபேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின், பண்பாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வருவாய்த்துறை, வேளாண்துறை, மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 1064 பயனாளிகளுக்கு 3.92 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக கோவையில் பூனை கண்காட்சி மற்றும் பூனை வளர்ப்பு முறை குறித்த கருத்தரங்கு நடைபெற்று வருகிறது. வருகின்ற 25ஆம் தேதி பூனைக்குட்டிகள், பூனைகளை எப்படி பராமரிப்பது மற்றும் பூனைகளை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் பூனைகளின் படங்களும் கருத்தரங்குகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன என்று பூனை வளர்ப்போர் சங்க தலைவர் அர்த்தனாரி பிரதாப் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் காலை உடைத்தால் சரி செய்துவிடலாம், ஆனால் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் சென்று தலையில் அடிபட்டால் சரி செய்வது கடினம் என திருச்சி மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் கூறியுள்ளார். திருச்சியில் காவல்துறையினருக்கு ஹெல்மெட் மற்றும் பீட் வரைபடம் உள்ளிட்டவைகளை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தங்கள் சரகத்திற்குள் வசிக்கும் மக்கள் குறித்து காவலர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் எனவும், அப்போதுதான் குற்றச்சம்பவங்கள் குறித்து காவல்துறைக்கு விரைவாக தகவல் கிடைக்கும் எனவும் அவர் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி படிப்பை இடையில் நிறுத்திய மாணவ மாணவியருக்கான சிறப்பு தொழில் நெறி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அங்குள்ள உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு குறித்த கருத்துக்களை உதவி இயக்குநர் பேச்சியம்மாள் வழங்கினார். அப்போது காவல்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வருவாய்த்துறைகளில் பணிபுரிவதற்கான படிப்பு தொடர்பான ஆலோசனைகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா 2ஆம் நாளில் சுவாமி குமரவிடங்க பெருமான் சிங்க கேடய சப்பரத்திலும் வள்ளியம்மன் பெரிய கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி 8 வீதி உலா வந்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த 20ஆம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கி நடந்து வருகிறது. தருமபுரி மாவட்டம் இருளப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ காணியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து கோவிலை தேர்வலம் வந்தது. அப்போது பக்தர்கள் பொறிக்கடலை, உப்பு, மிளகு, முத்து கொட்டைகள் உள்ளிட்ட நவதானியங்களை தேர் மீது இறைத்து அம்மனை வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவில் சாய்பாபா ஆலயத்தில் சீரடியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாய்பாபா பாதுகையை வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாபாவின் பாதுகைகளை தொட்டு வணங்கி வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கந்திலி ஒன்றியத்திற்குட்பட்ட நரியநெறி பகுதியில் மனுநிதி நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் கரியம்பட்டி, கேஜல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். பயனாளிகளுக்கு மொத்தம் 8,75,900 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள ஆம்பூர் சாலையில் இருந்த ஆக்கிரமிப்பு கடைகள் காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுவை நகரில் உள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகள் கடந்த மாதம் முதல் அகற்றப்பட்டு வருகிறது. இதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடி மாதிரி வீடு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனியார் மகாலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் சார்பில் விழிப்புணர்வு சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டன. இதில் மரங்களை வெட்டுவதால் வரும் கேடு, மழைநீரை சேமித்தல், குழந்தை தொழிலாளர்கள், காற்று மாசுபடுதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுவர் ஓவியங்களை மாணவிகள் வரைந்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 90ஆம் ஆண்டு விழாவையொட்டி இசைத்துறையின் சார்பில் நாட்டிய சங்கம திருவிழா நடைபெற்றது. விழாவில் கேரளாவின் மோகினி ஆட்டம், ஒடிசாவின் ஒடிசி, ஆந்திரத்தின் குச்சிப்புடி உள்ளிட்ட
பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற்றன. இதனை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். ஜிஎஸ்டி மாதாந்திர வரி தாக்கலை எளிதாக செய்யும் வகையில் சில மாற்றங்கள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து வருவதாக கோவை மண்டல ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி முதன்மை ஆணையர் ராஜேஷ் சோதி தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்வதில் உள்ள இடர்பாடுகளை களைய தேவையான உதவிகளை செய்வதற்கு கூடுதலாக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணக்குடி பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 720 வெளிமாநில மது பாட்டில்கள் மற்றும் 2000 சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த கருப்பையா, முத்துமாரி, பழனிவேல், பாலா, மயிலாடுதுறை ரமேஷ், திருநள்ளாரியைச் சேர்ந்த சசிகுமார் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர்.